ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணி பிரியதர்ஷன் கலர் பென்சில் ட்ராயிங். இதுதான் இந்த வீடியோ. அவுட்லைன் ஸ்கெட்சு, பென்சில் ஸ்கெட்ச் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து ஃபுல்லாக கலர் பென்சிலில் எப்படி வந்து ஒரு ஃபுல் போர்ட்ரேட் ட்ராயிங் எப்படி பண்ணுறது, கலர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸ்கின் டோன் எப்படி கலர் மேட்ச் பண்ணுறது ஒரிஜினல் ரெஃபரன்ஸோட, அப்புறம் ஹேர் கலரிங் எப்படி பண்ணுறது, ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இண்டிவிஜுவலாக எப்படி வந்து கொண்டு வர்றது ஒரிஜினலாக, இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாப் சொல்யூஷனாக எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ. நம்ம போர்ட்ரேட் ஃபேஸ் கலரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்லேயே ஹை ப்ரெஷரில் வந்து கலர்ஸ் அப்ளைவே பண்ணவே கூடாது. இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். ஏன்னா அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் லெஸ் ப்ரெஷரோட கலர்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக அப்ளை பண்ணணும். அப்புறம் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ கொடுத்து தேவையான கலர்ஸை நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு டெக்னிக்ஸ் வழியாக பண்ண முடியும். ஒன்று வந்து பர்னிஷிங் டெக்னிக், இன்னொன்று வந்து லேயரிங் டெக்னிக். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கலர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கண் தான். கண்ணில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஃபேஸில் வந்துட்டு நம்ம கண் ஃபஸ்ட்டு கலர் பண்ணி பெர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே அந்த ஒரு முழு ஃபுல் ட்ராயிங்குமே முழுமை அடைஞ்ச மாதிரி தான். கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ட்ராயிங் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஏன்னா அந்த கண் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வரையும் போது அதோட அந்த ஃபேஸ்க்கு உண்டான ஒரிஜினல் உயிர் வந்து வந்துடும். நீங்கள் வந்து கண்ணில் வந்து பர்ஃபெக்ஷனாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன மற்ற ஸ்கின் டோன் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் கூட ட்ராயிங் வந்து முழுமையடைஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும்போது கண்ணை வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா மீதம் இருக்கிற மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து ஹேராக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் டோனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் டு ட்ரா கோ வித் ஃபஸ்ட் ஐஸ். ஐப்ரோ ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌனில் லைட் ஷேட் பண்ணிவிட்டு அது வந்து மைல்டு ப்ரெஷரே இல்லாமல் மைல்டு ஷேடிங்காக கொடுக்கணும். அந்த மைல்டு ஷேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்துட்டு அடுத்த லேயர், அதாவது இதர் பிளாக்காக இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த அவர் ரெஃபரன்ஸ் ட்ராயிங், ஒரிஜினல் ரெஃபரன்ஸில் என்ன இருக்குங்கிறத பொறுத்து அதை நல்லா அக்யூரேட்டாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த லேயர் கொடுக்கணும். அடுத்த கலரையோ இல்லை சேம் கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி இது பண்ணலாம். இப்போ சில ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா சன்லைட் லிட் ஆகாத இடங்களில் ஐப்ரோஸ் வந்துட்டு பிளாக்காகவே கொடுத்துருப்பாங்க, பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் சன்லைட் லைட்டாக ஃபேஸில் படுது இல்லை அவங்க ஸ்கின் டோனுக்குள்ளேயே வந்து ப்ரௌன் ஹேர் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தப்போ நம்ம டிபெண்டிங் அப்பான் அந்த ஸ்கின் டோன் அண்ட் சன்லைட் நம்ம வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணணுமா பிளாக் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிளாக் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணல, லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் அண்ட் எல்லோ அது வச்சே நான் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறம் லைட் ஷேடு அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் சன்லைட் படுறதுனால எல்லோ லைட்டாக கொடுத்துருக்கேன் நான். இப்போ அதுக்கப்புறம் ஐஸ், ஐஸும் வந்து அதே மாதிரி தான். ஐஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஐபால் வந்து நம்ம ஒரிஜினல் ரெஃபரன்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மைல்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கணும். அவுட்லைன் போட்டுட்டு ஐபால் குள்ளரையுமே சொல்கிறேன், ஐபால் குள்ளரையுமே அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டார்க் ஷேட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் லைட் ஷேட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கலரே இல்லை ஒன்லி ஒயிட் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு நம்மள கலர் பண்ணலாம். இப்போ நம்ம பிகினிங்கில் நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ப்ரௌன் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த கண் இமையில் கண்ணுக்கு மேலே வந்து இமையில் வந்து ப்ரௌன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரௌன் அப்ளை பண்ணுறதும் வந்து ஒரு மைல்டு ஒரு லெஸ் ப்ரெஷரோடு தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ போக போக அதுக்கு மேலே மேலே அடுத்தடுத்த கலர் நம்ம அப்ளை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம அந்த ப்ரெஷரோடு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கலர், செகண்ட் அப்ளை பண்ணுற கலர் வந்து நம்ம ப்ரெஷர் லெஸ் ப்ரெஷரோடு நம்ம கொடுத்துட்டு அப்புறம் அந்த கலர் ஃபில்லிங்னு சொல்லுவோம், அந்த கலர் ஃபில்லிங்க்கு தான் வந்து நம்ம வந்து ஹை ப்ரெஷர் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி வரும். அது அந்த கலர் ஃபில்லிங் இட்ஸ் நத்திங் பட் பர்னிஷிங். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கலர்லாம் வந்து லேயரிங். இப்போ நம்ம
பிகினிங்கில் நம்ம ஸ்டார்டிங்கில் கலர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ஒரு மைல்டு ப்ரெஷரோட பென்சில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஷேடிங் மாதிரி பண்ணுவீங்க. அந்த ஷேடிங் தான் வந்து லேயரிங். ஓகே, ஒரு லெஸ் ப்ரெஷரோட கொடுக்குற ஷேடிங், அதுக்கு மேலே அடுத்து என்ன கலர் வரும் தேவையோ அந்த கலரை அதுக்கு மேலே கொடுக்குறது, அது ஒரு ஷேடிங். அந்த ஷேடிங் மேலே இன்னொரு ஷேடிங் பண்ணுறது வந்து எய்தர் அது சேம் கலராகவும் இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்கலாம். அது ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து, அந்த ஒரிஜினல் ரெஃபரன்ஸில் எப்படி இருக்கோ அந்த நெசசிட்டியை பொறுத்து நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். பட் அந்த ஒன்றுமே ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் நீங்கள் பண்ணும்போது அது லெஸ் ப்ரெஷரோட பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து அதுதான் லேயரிங். அந்த லேயரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் ஒரு ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஷேப் வந்துடும். ஆனால் என்னென்னா இடையிலடையில் ஒயிட் டாட்ஸ் இருக்கும், நீங்கள் அது நார்மலாக நேச்சுரலாக வர்றது தான். ஏன்னா பென் பேப்பரோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ப்ளைனாக ஸ்மூத்தாக இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக அதை பார்க்கும்போது இடையில மேடு பள்ளமாக தான் இருக்கும் அந்த பேப்பர். அந்த மேடு பள்ளம் எங்கெங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு கலர் உட்காந்துருக்காது. ஸோ அதனால தான் அந்த லேயரிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு கலர் உள்ளார போய் உட்காராது. ஸோ அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறோட டெக்னிக் தான் வந்து பர்னிஷிங். இதுதான் ஃபைனல் டெக்னிக். ஃபஸ்ட்டு லேயரிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷேப்பு டிராயிங் வந்துடும் சொன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பர்னிஷிங் டெக்னிக் பண்ணுவோம். பர்னிஷிங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு அந்த ஃபில்லிங் அந்த ஸ்பேஸ்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறத ஃபில் பண்ணுறோம். நம்ம எந்தெந்த கலரை வந்து எங்கெங்கே ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை நம்மளுக்கு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்க் கலர் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த டார்க் கலரை வச்சே அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஹை ப்ரெஷரோட நீங்கள் அந்த இடத்துல ஃபில்லிங் கொடுக்கணும். இல்லை ஏதோ ஒரு இடத்துல பிளெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது, சன்லைட் படுற இடம், அப்போ ஒயிட்டும் அந்த இடத்துல தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒயிட் கலரை லைட்டாக அந்த இடத்துல கேப்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணணும், கலரை பிளெண்ட் பண்ண வைக்கணும். கொஞ்சம் ஹை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற பேப்பரும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பேப்பர் வந்து ஒரு நார்மலான பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் மல்டிப்புள் லேயர்ஸ் நீங்கள் போடும் போது அந்த பேப்பரோட டெக்ஸ்சர் வந்து வீணாக போயிடும், டேமேஜ் ஆகிடும். பேப்பர் டெக்ஸ்சர் வந்து டூத்துன்னு சொல்லுவோம், பேப்பர் டூத் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் அடுத்தடுத்த லேயர் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட வரைஞ்சால் கூட அந்த கலர் வந்து அது அக்செப்ட் பண்ணாது. உங்களுக்கு நமக்கு தெரியாது, அது வந்து தெரியாது மீன்ஸ் அது நம்ம கலர் அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து அது உட்காரவே உட்காராது அந்த கலர். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த கலர் உட்காராது. அது அதுதான் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேப்பர் வந்து பேப்பர் டூத் வந்து டெக்ஸ்சர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர், நல்ல ஜிஎஸ்எம் நல்ல பிராண்ட் பேப்பர் வாங்கிட்டோம், பிரிஸ்டல் ஸ்ட்ராத்மோர் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹை குவாலிட்டி பேப்பர்ஸில் நம்ம வந்து பென்சில் ட்ராயிங்ஸ் பண்ணும்போது நம்ம மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அந்த லைட் ப்ரெஷர் கொடுத்து நம்ம மல்டிப்புள் லேயர்ஸ் போட்டுட்டு ஹை ப்ரெஷரோட நம்ம பர்னிஷிங்லாம் பண்ணும்போது அப்போ அந்த பேப்பர் வந்து ஸ்டில் அந்த அதோடய டெக்ஸ்சர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியோட அவுட்புட் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கின் டோனுக்கு வந்து நான் வந்து லைட் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து பண்ணிட்டேன் லேயரிங். இப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து லேயரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு லேயர் பண்ணிட்டேன், ஒரு லேயர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் லேயர் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் லேயர் பண்ணும்போது அந்த ஃப்ளஷ் டோன் இருக்கிற கலர் பென்சிலில் லைட் ஷேடிங் நான் பண்ணேன். இப்போ அதுக்கு மறுபடியுமே அடுத்த ஷேடிங் வந்து சேம் பென்சில்லேயுமே வந்து அடுத்த லேயர் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சன்லைட் லைட்டாக படுதோ டார்க் ஏரியாஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் ஷேடில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். லிப்ஸ்க்கு கீழே அந்த சின்னில் அப்புறம் அந்த மூக்கு பக்கத்தில் இருக்க அந்த இதில் இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு, கொஞ்சம் டார்க்கான ஏரியா இருந்தால் டார்க் ஷேட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்டில் இது நம்ம இன்னும் பர்னிஷிங் லெவலுக்கு போகலை, எப்பயுமே லேயரிங்கில் தான் இருக்கும். ஸோ லேயரிங் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஒரு ஷேப் வந்துருச்சுன்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியும் பார்க்கும்போது. அதுக்கு அந்த ஸ்டேஜில் அது வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் டார்க் ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்மூத்தன் பிளெண்ட் பண்ணி கலரோட பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஒயிட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நான் பர்னிஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் பென்சில் எடுத்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, ஐ மீன் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் ஒயிட் பென்சிலில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஒயிட் பென்சிலும் பண்ணலாம், அதே மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேடு வர இடத்துல அந்த ஃப்ளஷ் ஸ்கின் டோன் இருக்கிற அந்த கலர் பென்சிலையும் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்மளுக்கு எந்த ஏரியாவுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ண முடியும். இன்னொரு சஜஷன், பிளெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து சில பிராண்ட் பென்சில்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிரிஸ்மா கலர் ப்ரீமியர்,
அப்புறம் டர்வெண்ட் லைட் வாஷ் பென்சில்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா பிளெண்டிங் கொடுக்கும். இப்போ கம்பேரிட்டிவ்லி ஃபேபர் கேஸ்டல் பாலிக்ரோமாஸ் கம்பேர் பண்ணும்போது, ஃபேபர் கேஸ்டல் பாலிக்ரோமாஸோட பென்சில் வந்து பிளெண்டிங்க்கு வந்து நல்ல குவாலிட்டியான பென்சில்ஸ் தான். பட் ஆனால் பிளெண்டிங்க்குன்னு வரும்போது இது வந்து கலர் மிக்ஸ் பண்ணுற இடம், மிக்ஸ் பண்ணுற இடம் அங்கே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது கொஞ்சம் ஏன்னா அது ஸ்டிக் ஆகிரும், அப்படியே ஒரு கலர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிரும், பிளெண்டிங்க்கு வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தானா பிளெண்ட் ஆகாது. பட் பிரிஸ்மா கலர் ப்ரீமியர் அஸ் வெல் அஸ் டர்வெண்ட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். லிப்ஸ் வர இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் பிங்க் அண்ட் ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க்கன் ஏரியாஸில் லைட் மைல்ட் ரெட் கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து நான் எந்த கலருமே கொடுக்கல, நீங்கள் ஒயிட்டை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற பிங்க் ரோஸ் அப்புறம் ரெட் அதோட மிக்ஸ் ஆகி அந்த ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு லைட் ரோஸ் கலருக்கு வந்துடும் லிப்ஸு. ஸோ தேட் அந்த எங்கெங்கெல்லாம் க்ளோயிங் அந்த லிப்ஸ் வந்து க்ளோ ஆகிற மாதிரி சன்லைட் பட்டு க்ளோ ஆகிற மாதிரி ஷைனிங்காக இருக்கோ அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் மைல்ட் கலரில் இருக்கும், ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ லிட்ரலி அது ஒயிட்டாக நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ப்ளெண்ட் பண்ணும்போது நேச்சுரலாக அந்த இது வந்து. அப்புறம் டூத் வரைய ஆரம்பிக்கும் போது டார்க் ஏரியாஸ் அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு நம்மளோட அந்த கம்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு மைல்டாக ஒரு ஃப்ளஷ் ஸ்டோன் மாதிரி அது கொடுத்துட்டு நடுவில் அதுக்கு அந்த டீத்துக்கெலாம் வந்து நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே நான் விட்டுட்டேன். ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் எரேசரை வச்சுட்டு லைட்டாக ஷார்பன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற ஏதாவது டர்ட்ஸ் ஏதாவது இருக்க அழுக்கு இது மாதிரி ஏதாவது பென்சில் கலர் பென்சிலில் ஒட்டியிருந்ததுன்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ அது பார்க்கும்போது நேச்சுரலாக நம்ம இதுக்குன்னு பல்லுக்குன்னு எந்த கலரும்லாம் கொடுக்க தேவையில்லை, அது பார்க்கும்போது நேச்சுரலாக தான் இருக்கும். ஹேர் ஸ்டான்ஸ் நம்ம ஃபைனலாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலாக வந்து ஹேர்லாம் வந்து கடைசியாக வச்சுப்பேன் எப்பயுமே. ஸோ ஃபேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு அந்த ட்ராயிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் அதிலே கிடச்சிரும். ஸோ ஹேர் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஹேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டேரெக்டாக எப்பயுமே நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ஈவன் தோ நான் பல ட்ராயிங்ஸ் நிறைய ட்ராயிங்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட தனியாக ஒரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஹேர் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது ஹேர் பண்ணும்போது எனக்கு அந்த புதுசாக பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஆகும். அதனால் நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு எப்படா பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்றது ஒரு பிளானிங்கோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரஃப் ஒர்க் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெயிட்டன் ஹேராக இருக்கலாம் இல்லை ரோல்டு ஹேராக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மூணு கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக், லைட் பிளாக், கிரே அண்டு நாலு கலர்ஸ் ப்ளூ, ப்ளூ அஸ் வெல் அஸ் ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கேன், நேவி ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட் படுற இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸ்கின் டோனுக்கு எப்படி நம்ம வந்து மல்டிபிள் லேயர்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஹேரும். ஹேருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்க்கன் ஏரியாஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பிளாக் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ ரெஃபரன்ஸ் ட்ராயிங்கில் அங்கெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஹேர்ஸாக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே ஷேடிங் மாதிரி பண்ணக்கூடாது, லைட்டாக தனித்தனியாக ஹேரை வந்துட்டு அப்படியே லைன் மாதிரி அப்படியே போட்டுட்டு. பட் ஆனால் டைரக்ஷன் ஆஃப் த கலரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் வரையணும். மேலேருந்து கீழே ஹேர் இருக்குது அப்படின்னா மேலேருந்து கீழே தான் நீங்களும் ஹேர் கலரிங் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்படி சைட் வைஸ்லேயோ இல்லை கீழேந்து மேலே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழேந்து மேலே கூட பண்ணலாம், பட் ஆனால் அதோட பொசிஷன் டைரக்ஷன் மாறிடக்கூடாது. ஸோ அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் தலைக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஹேர் வந்து அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டைரெக்ஷன்லேயே தான் நான் அப்ளை பண்ணுறேன் கலரு. வேறு டைரெக்ஷன் நம்ம பண்ணோம்னா அந்த நேச்சுரல் இது வராது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி பிளாக் கலர் ஃபஸ்ட்டு நீங்கள் டார்க் கலர்ஸ் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் ஷேடு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த லைட் ஷேடுக்கு உண்டான கிரேவாக இருக்கட்டும் இல்லை ப்ளூவாக இருக்கட்டும் இல்லை ப்ரௌனாக கூட இருக்கட்டும், சில இடங்களில் சன்லைட் படுற இடங்களில் லைட் ப்ரௌன் அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கார்னர் ஆஃப் த அந்த ஹேர் அந்த இதெல்லாம் வந்து லைட் ப்ரௌன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்சடாக நம்ம பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஹேர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபைனலாக முடியும் போது ட்ராயிங் முடியும் போது உங்களுக்கு கம்ப்ளீட் ஹேரோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் சன்லைட் படுற இடங்கிறதுனால வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் அண்ட் ரெட்டிஷ் அண்ட் மெரூன் ப்ரௌன் கலந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ரௌனோடைய மெரூன் அண்ட் ரெட்டிஷ் அதிகம் ரெட்டிஷ் கலர் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுலேயுமே கண்ணத்தை ஒட்டி இருக்கிற இடங்களில் கம்ப்ளீட்டாகவே டார்க்காக நான் பண்ணுங்கிறதுக்காக பிளாக் அப்ளை பண்ணிட்டேன்.
பட்டு தனியாக லூஸ் அண்ட் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ரெட் அண்ட் மெரூன் கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் கிளிட்டர் ஆகிற இடம் அந்த ஒரு மாதிரி லைட் வந்து படுற இடங்கள்ல வந்து லைட் ப்ளூ கூட அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஒரு ஸ்வில்லிங் ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ரோல்டு ஹேர் அந்த மாதிரி வர இடங்கள்ல டேர்ன் ஆகுது இல்லை, அந்த டேர்ன் ஆகிற இடங்கள்லாம் ஹேர்ஸ் டேர்ன் ஆகிற இடங்கள்ல ஒரு அந்த ஷைனிங் லுக் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல லைட் ஒயிட்டாக அங்கே எந்த கலருமே கொடுக்காம அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது லைட்டாக அதில் ஒயிட் கலர் ஒயிட்டையும் நம்ம இது மற்ற டார்க் கலரை லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேர்னிங்கில் மட்டும் கலராக கரெக்டான அந்த ஒரு ஷைனிங் லுக்கு கிடைச்சிடும். இப்போ ஃபேஸு ஹேர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்கு இப்போ வந்து நம்ம கலர் பண்ணுறோம். நெக்குக்கு எப்படி ஸ்கின்க்கு ஃபேஸ் ஸ்கின் டோன் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நெக்கும். ஸோ ஜஸ்ட்டு அது அதில் வந்து எங்கெங்கே உங்களுக்கு டார்க் ஸ்பாட் ஷேடு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நாங்கள் டார்க் ஷேடில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸோ மற்ற இடங்கள்லாம் நார்மல் லைட் ஸ்கின் டோன் நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட் படுற இடங்கள்லாம் நீங்கள் அப்படியே மைல்டாக லைட் தேவைப்பட்டால் மைல்ட் ப்ளஸ் டோன் கொடுக்கலாம், இல்லாட்டினா அது கூட வேணாம். ஃபுல்லாகவே ரொம்ப லைட் படுது அப்படின்னா நம்ம ஒயிட்டை விட்டுட்டு அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பர்னிஷ் பண்ணும்போது அது டார்க் கலரையும் ஒயிட் கலரையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிரும் அது அது மாதிரி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எண்ட் ஆஃப் தி ட்ராயிங் கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ ட்ரெஸ்க்கு உண்டான கலரை நான் கொடுத்துட்டேன். இதுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த சுருக்கங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் வந்துட்டு லைட்டாக அது டார்க் கலர் பண்ணி அதோட ஒயிட்டோட பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை வீடியோ வேறு ஏதாவது இல்லை வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.